கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 5:31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எதற்காக எழுப்பினார்? அவருடைய சொந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பிவிட்டோமா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டோமா? இயேசு கிறிஸ்து அதற்காகவே எழுப்பப்பட்டார், அதற்காகவே நமக்கு இரட்சகராக அனுப்பப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பினால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக எழுப்பப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் காணப்படுகிறதா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் காணப்படுகிறதா? எத்தனையோ காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்களிலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம் விரும்புகிறோமா, வாஞ்சிக்கிறோமா? இந்த உலக பாவங்களிலே, தேவனுக்கு பிரியமில்லாத மாயமான காரியங்களிலே சிக்கி விடுகிறோம். உலகத்தில் காணப்படுகிற பாவங்களுக்கு, அடிமைத்தனங்களுக்கு நாம் அதை விட்டு விலகி தேவனுடைய பாதபடியிலே அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய குற்றங்களை தவறுகளை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்கும் போது தேவன் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், மன்னித்து அவருடைய இரக்கங்களை நமக்கு கொடுக்கிறவர். பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார். மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். முடிவு பரியந்தமும் அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைநிற்க வேண்டும். முடிவு பரியந்தமும் பரிசுத்தமாய் வாழும்போது அந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்கப்பட்ட ஜனங்களாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் வாழ்வோம். ஹாலேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அது தேவனுடைய கட்டளை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்கு நாம் வாஞ்சிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா, எதிர்பார்க்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது, கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது குடும்பத்திலே மற்றவர்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் அந்த திட்டத்திற்குள்ளே நம்மை வழி நடத்துவார். ஹாலேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மனம் திரும்புதலை, பாவ மன்னிப்பை, மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இரட்சகர் நம்முடைய உலகத்திலே வந்த நோக்கம் நம்மை விடுவிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்க. அந்த எண்ணத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் அவருக்கு பிரியமாய் பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி வாழ்வோம். ஏனென்றால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் மனம் திரும்பி சிறு குழந்தைகளை போல மாறும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். அவருடைய சொந்த ஜனங்களாய் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுதலை உள்ள ஜனங்களாய் காணப்படுவோம். ஹாலேலூயா. நம்மையும் ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். காட் பிளெஸ் யூ.